வாங்கிருக்கு. நீ ஃபர்ஸ்ட் இல்லாம யாரடி கண்ணிருக்க முடியும்? கொடி அசல். ஏன் கை நடுங்குது? நான் பத்து வைக்கிறேன். உங்களுக்கு இந்த தீப்பட்டி லாய்க்கு இன்னும் ஒரு தீ பண்டத்தே இந்த ஹால்ல வைக்கிறேன். இந்த கை எடுக்கல எதனாலே தெரியல. நாள் பாக்குறாரு. அதான் கல்யாணம் ஆக போகுது. அப்புறம் நீ என்ன படவா போற?
thing I tell you. I don't love you. What? I only like you. Understand? Evening, sir. Good evening, Prakash. Good evening. Come, come. Cast off the bomb. Good evening, madam. Give it to my bank. Oh, in the model there is told the Vada Putina and the Gimata are from the market. The history is correct, man. Well, think you know what you get. Why should I? Yeah, man. Nay, a friend of a son and the Gava in the picture of the Purika for me. No, you have good habits. We are in the Padaka. Adam Karl. Are they going to proceed? True. Mr. Padaka, come here. Come here. There are habits. Students are going to be cast out of the teach when you can. Moment. Hi, mommy. Hi, daddy. Stella. Come here. In the wait for us. Friend to it, daddy. Who is that chap? Unna kaala kondu vandu vittu porane. Yaaru? Daddy, avaru yaaru nu enakkum theriyadu. என் சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு. அதை கடையில வச்சுட்டு பஸ்ஸுக்காக காத்துட்டு இருந்தேன். கார்ல டிராப் பண்றேன்னு சொன்னாரு. நாளைக்கு என்ன நடக்கும் தெரியுமா? நீ வேணும்னா உன் சைக்கிளை பஞ்சர் பண்ணிக்குவேன். தி சேம் ரோட் சைட் ஜென்டில்மேன் நாளைக்கு உனக்கு டிராப் கொடுப்பாரு. இப்படித்தான் ஆரம்பமா? அப்படி இல்லை என்ன டாடி, அவர் ரொம்ப நல்லவரா தான் தெரியுது. இஸ் அ நைஸ் மேன். Go and wash your face.
வாரம் பிக்னிக் போறோம். பிக்னிக் போகும்போது ஆசிரியர் மாணவர்கள் வித்தியாசம் இருக்கக்கூடாது, அதுக்காக தான் Thank you.
பண்றவா? இல்லீங்க, வாரி உபயோகப்படுத்துற குரல் எல்லாம் திருடி வித்திருக்கா இந்த கண்ணாயம். வேண்டா திருண்ணியா? பௌத்துக்கு இல்ல திருண்ண. ஓஹோ, ராத்திரி மணி 10 போது, இந்த நேரத்துல வெளியே போனா அப்பா திட்ட என்ன சார் யோசிக்கிறீங்க? எனக்கு அருகது இல்லையா? தெரியப்படுத்த விரும்பு இதில் கையெழுத்து இல்லை, பேரும்
குட்டியா வந்து நான் இப்பதான் பாக்குறேன். என் மேல உள்ள அன்பை வெளிப்படுத்துறதுக்கு திறந்த வழி. நீங்க நல்லா படித்து நிறைய மார்க் வாங்க. எனக்காக 200-300 ரூபாய் இந்த வார்த்தை இங்க யார் வச்சதுன்னு எனக்கு தெரிஞ்சா கிடைச்சாலும் மூஞ்சி என்ன போட்டோம் ஊசி நான் போடுறேன் தான் ஆனா நல்ல
மஞ்சுளாங்கிற அந்த பெண்ணை நீங்க குறுக்க பேசுறீங்க. நீ மேல சொல்லுமா?
நான் எப்பவும் போலதான் அவர்கிட்ட மரியாதையோட நடந்துகிட்டேன். நான் அவர் மேல வச்சிருந்த மதிப்பை அவர் தவற புரிஞ்சுக்கிட்டாரு. குற்றச்சாட்டுடைய உண்மையான அர்த்தத்தையும் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளையும்
கொஞ்சமாக யோசிச்சு பாத்தியா, இட் இஸ் சம்திங் டெரிபிள். இப்படிப்பட்ட ஒரு அபாண்டத்தை எங்கள் சுமத்துறாமா? தகத்து கிடைக்காத உங்களுக்கு படிப்பையும் பண்பாட்டையும் போதிக்கிறதையே தங்களுடைய வாழ்க்கையை லட்சியமா போட்டிருக்கிற பாக்கியாரங்கத்தின் மேல இப்படிப்பட்ட பழிய சுமத்தலாமா? நான் என்னமா உனக்கு தீங்கு செஞ்சேன்? தள்ளி எரிஞ்சிட்டே என்ன பாருமா, என் முகத்தை நல்லா பாருமா. இப்ப சொல்ல, நீ சொல்ல ஒரு வார்த்தைதான் என்னுடைய எதிர்காலமே அடங்கியிருக்கு. நீ சொன்ன மாதிரி நான் இருந்தேனா? நீ சொன்னதை உண்மைதானா? எல்லா விஷயத்தையும் கேள்விப்படியா? என் மேல சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டை நீ நம்புறியா? நம்ம கல்யாணம் ஏற்படலாம், ரொம்ப குமரமா இருந்துட்டு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? இந்த விஷயம் எல்லாம் உங்க அப்பாவுக்கு தெரியுமா? அவர் என்னமா சொன்னார்?
மஞ்சுளாவுடைய குற்றச்சாட்டை ஊர்ஜிதப்படுத்துற வகையில தான் காலேஜ் யூனுடைய வாக்கு மூலம் வேலையிலிருந்து நீக்க முடியாத உத்தரவுகளை கையெழுத்து போட எனக்கு இஷ்டமில்லை. இந்த தர்ம சங்கடமான நிலைமையை சமாளிக்க நீங்க தான் செய்து நீங்களே உங்க வேலையை ராஜினாமா முதன்முறையா உங்க வாழ்க்கையை மறுத்து பேசுறதுக்கு என்னுடைய திறமையிலையோ உழைப்பிலையோ குறை இருந்தா ஒரு வார்த்தை சொல்லுங்க நான் ராஜினாமா. இந்த அவாண்டமான குற்றச்சாட்டுக்காக நான் ராஜினாமா செய்ய மாட்டேன். இந்த கல்லூரியினுடைய கௌரவமே பாதிக்கப்பட்டது, என்னுடைய வாழ்க்கையே பாதிக்கப்பட்டது சார். ஆனா சாட்சியங்கள் எல்லாமே உங்களுக்கு எதிராக இருக்கு. அன்னைக்கு வகுப்புல என்ன நடந்ததுன்றத நான் சொல்றேன், அப்புறம் நீங்க முடிவு பாருங்க. ஓ, அப்போ ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அது நீங்க வேற மாதிரியே சொல்ல போறீங்க. இல்ல, உண்மையில நடந்ததுதான் சொல்ல போறோம். அன்னைக்கு வகுப்புல நான் பாடற இது எப்படி என்ன யாராவது சொல்ல முடியுமா? எனிபடி? ஒரு பெண் தான் விரும்பினத எப்படி அடைஞ்சிருவான்? உங்க மேல இருக்கிற பக்தியினாலதான் சார். அவர்களுடைய உயர்ந்த தன்மைக்கு
கிளாஸ்க்கு போகுது. இந்த கேஸ் விஷயமா நான் தீர விசாரணை பண்ணிட்டேன். மஞ்சுளாவோட குற்றச்சாட்டுல உண்மை இருக்கு, அதனால பிரகாஷ் மேல நான் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாத நிலைமை. நீங்களும் தயவுசெய்து இந்த விஷயத்தை மறந்துடுங்க. நத்திங் டு உங்க காலேஜ் பேரை காப்பாத்துறதுக்காக நீங்க புசு முடிவு பாக்குறீங்க. அது நடக்காது. நான் சும்மா வர போறதில்ல. அவன் கிட்ட போய் கையில
பேசுறதா தெரியுமா? போலீஸ் ரிப்போர்ட் பண்ணியாச்சு.
நான் உன் அருகிலேயே இருக்கிறேன். உன் கடைக்கன் பார்வை படாதா என்று காத்துக் கொண்டிருக்கிறேன். பருவப்பெண் பாடத்தை மட்டும் படித்துக் கொண்டிருப்பது சரியா? காலத்தை காதலிப்பதும் கடமையாகும். என்னையும் மறக்காது. நம்ம கல்யாணம் முடிச்சிருந்தோம், இப்பதான்
Thank you.